ஜிபி முத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலிருந்தே பயங்கரமாக காய்ச்சல் இருக்குது அப்படின்னும், அவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோர்வாக தான் இருக்காரு. ரக்ஷிதா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மாத்திரைலாம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்பவே அதிகமாக தான் காய்ச்சல் இருந்திருக்கு. அந்த ஒரு காரணத்தினால கன்க்ளூஷன் ரூமில் பார்த்தீங்கன்னா அவர் டாக்டர்ஸ்லாம் கூட மீட் பண்ணியிருப்பார் போல். அவர் கையில் பார்த்தீங்கன்னா பேண்டேஜ் ஒட்டி இருக்க விஷயங்கள்லாம் நல்லாவே தெரியுது. அண்ட் அதை தாண்டி இன்னமும் அவருக்கு காய்ச்சல் நீடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பிக்பாஸை பொறுத்தவரை சேஃப்டி அப்படிங்கிறத ரொம்பவே அதிகமாக பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஜிபி முத்துக்கு ஏற்பட்டிருக்க காய்ச்சல் அடுத்தடுத்த கண்டஸ்டன்ஸ்க்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்பவே முனைப்போட இருப்பாங்க. அந்த ஒரு காரணத்தினாலே பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னைக்குள்ள சரியாகல அப்படின்னா கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தில் ஜிபியை பாராட்டியே ஆகணும். அவருக்கு இன்னைக்கு காலையிலேருந்தே உட முடியல அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தாலுமே இன்னைக்கு கேப்டன்சி டாஸ்கில் பார்த்தீங்கன்னா அவர் மாஸ் காட்டிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா அவர் அந்த கடிகாரத்தில் தொங்கிட்டே தான் இருக்காரு. அவர் கையில் பேண்டேஜ் போட்டிருக்கிறதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலுமே அவர் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ஒரு டாஸ்க்கை பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ஜிபி முத்து தொங்கிட்டே தான் இருந்தாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அவரோட ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. இருந்தாலுமே ஜிபி முத்து அவரோட ஹெல்த்தை வந்து பாத்துக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா அவர் வீட்டை விட்டு வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஜிபி முத்தை பொறுத்தவரை டாஸ்க் எல்லாம் அழகா பண்ணிட்டு இருக்காரு. வெளியில அவருக்கு மக்கள் சப்போர்ட் அதிகமாவே இருக்கு. இருந்தாலும் அவரோட ஹெல்த்தை அவர் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பாத்துக்கிட்டாரு அப்படின்னா அவரோட சேஃப்டிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஜிபி முத்து ஒரு காமெடியன் மட்டும் இல்ல, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் உள்ள ஒரு மனுஷன் அப்படிங்கிறத இன்னைக்கு நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவருக்கு உடம்பு சரியில்லை, கையில் பேண்டேஜ் போட்டிருக்காங்க. இத்தனைக்கும் டாஸ்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கையில் தாங்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு டாஸ்க் தான். இந்த டாஸ்க்கை பார்த்தோன்னே நான் நினச்சதெல்லாம் ஒன்று தான், கண்டிப்பாக தலைவரால் இந்த டாஸ்க்கை பண்ண முடியாது அப்படின்னு. ஆனால் அவர் நான் யார் தெரியுமாங்கிற மாதிரி நின்று பண்ணிட்டு இருந்தார். இத்தனைக்கும் ஜனனிக்கும் அவருக்கும் பார்த்தீங்கன்னா இடையில் கடுமையான போட்டி இருந்துச்சு. மற்றவங்க எல்லாருமே இறங்கி போனாலும் இந்த உடல்நிலை சரியில்லாத நிலையிலையுமே கையில் பேண்டேஜ் போட்டிருந்தாலுமே தலைவர் அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போடு ஆறினார் பார்த்தீங்களா. அதனால தான் மக்கள் அவருக்கு அதிகமான ஒரு சப்போர்ட் தந்துகிட்டு இருக்காங்க. இது எல்லாம் தாண்டி அவரோட ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளோட விஷயம். பிக் பாஸ்ல எல்லாமே இதுவரைக்கும் நல்லா போய்கிட்டு இருந்தாலுமே இதுக்கப்புறம் கண்டிப்பாக போக வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் வீக் இந்த வாரத்திலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நாமினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. எல்லாருமே சேர்ந்து யாரையோ ஒருத்தரை டார்கெட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க கருத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கு. இதில் நம்ம தலைவர் ஜிபி முத்து யாரை நாமினேட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவான்சியை தான். அதுக்கு அவர் சொன்ன ரீசனும் கரெக்டான ரீசன் தான். குவான்சி பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் கூட நட்பு முறையில் இருந்துக்கிட்டு அவங்கள தவிர வேறு யார்ட்டையும் அதிகமாக பேச மாட்டேன்றாங்க. இது ஒரு வாரமாக நாமளுமே பார்த்துருந்தோம். அதே தான் பார்த்தீங்கன்னா ஜிபி முத்துவும் பார்த்துருக்காரு. அதனால் அவர் குவான்சியை நாமினேட் பண்ணியிருந்தாரு. மக்கள் வெளியில் என்ன நினைக்கிறாங்களோ அதே தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஜிபி முத்துவும் நினச்சிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக தலைவர் ஒரு திட்டத்தோடு தான் உள்ளே போயிருக்காரு. அதை கரெக்டாகவும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதோட சேர்த்து உங்கள் ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கங்க தலைவரே அப்படிங்கிறது தான் அவரோட ரசிகராக நம்மளோட ஒரு கருத்தாகவும் இருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.